முருகனிடத்தில் உரையாடுவது போல அந்த கவிதையை எழுதியிருக்கிறார். முருகா நீ கடவுளா? இல்லை, மூத்த குடிகாத்த மூதாதை என்கிறான். அந்த மூதாதை தான் நமது முருகப் பெருமகன். பெரும்பெயர் முருக என்கிறது பரிபாடம். அரும்பரல் மரபின் பெரும்பெயர் முருக என்கிறது திருமுருகாற்றுப்படை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானே சாங்கு ஐம்புலத்தாரும் ஓம்பல் தலை என்கிறது திருக்குறள். தமிழர்கள் உலகம் முழுமைக்கும் தலை வாழ்ந்தார்கள் என்பதற்கு சான்று இங்கே பராகை வைத்திருக்கப்பட்ட நமது முருக பெரும்பாட்டனுடைய படங்கள். இதெல்லாம் உலகில் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற முருகன் படங்கள். எல்லாரும் முருகனை கும்பிடுதான் அப்படின்னா அங்கெல்லாம் தமிழை வாழ்ந்துதான். எனவே முருகன் ஒரு கற்பனை கடவுள் அல்ல, இவர்கள் கற்பித்த கடவுளும் அல்ல. நீ பேசிய தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். முருகனுக்கு பூநூலை எடுத்து விட்டார்கள் என்று யாரோ போட்டு விட்டார்கள். போட்டவர் தெரியல, அதனால பூநூல் வந்து பிராமணர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, நம்மில் குயவர்கள் போடுகிறார்கள், வாணிகர்கள் போடுகிறார்கள், தச்சர்கள் போடுகிறார்கள், பொற்கொள்ளர்கள் போடுகிறார்கள். அது எப்படி வந்தது? எமது முன்னவர்கள் சிற்பக்கலைகளில் சிறந்து விளங்கினார்கள், பல ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள். பானை நெய்வதிலே, தச்சு வேலை செய்வதிலே, சிற்பங்களை வடிப்பதிலே பேராற்றல் பெற்றவர்களாக இருந்தார். அவர்களை பெருமைப்படுத்துவதற்கு நமது முன்னோர்கள் பூ மாலையை அணிவித்தார். அந்த மாலையை கலட்டாது தோலை சுற்றி இப்படி போட்டுக்கொண்டு அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். வாடி வாடி பூ உதிர்ந்து விட்டது, நூல் மட்டும் மிச்சம் இருந்தது, அதுதான் பூ நூலாக இருந்தது. நமது மறை நமக்கு கற்பிக்கிறது அந்தளவென்போ அறவூர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டோடுகளாம். அறத்தில் வழிநின்று வாழ்கிற ஒவ்வொருவனும் அந்தனர் தான். முருகனை கருப்பாக்கிட்டாங்க, யாரா அவனுக்கு வெள்ளையாக்குனது? யார் வெள்ளையாக்குனது? எத்தனை காலத்துக்கு எங்களை ஏமாத்திருப்பி? இந்த பாட்டை எப்படிதான் வெள்ளையா இருப்பான்? வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் தான் இன்னும் கூட கருப்பா இருந்திருப்பது. நான் போனா போதுன்னு பாதி பேருக்கு ஒரு மானரமா வச்சுட்டேன். ரொம்ப வெறிச்சிடப்படுறாங்க. எந்த முருகன் கோயிலுக்காவது வா, எங்க எங்காலும் வெள்ளையா இருந்தா கரெக்ட், குறிப்பா பழனிக்கு வா. எனக்கு நான் மழை பெஞ்சு நனைஞ்சா அப்படி இருப்போம் அப்படி இருப்பது. அது ஒரு ஓவியம் வரைஞ்சது நீ வச்சிருக்கிறது, இது ஒரு ஓவியம் வரைஞ்சது இன்னைக்கு வரைஞ்ச ஓவியம். நீ புடிச்சு வைத்த கொலக்கட்ட மாதிரி முழுக்குன்னு ஒரு முருகனை வச்சு அன்னைக்கு என்ன பிள்ளைட்டு கத்திருந்தா, சிறைக்கிற கத்திருந்தா, தாடி முடிக்க நீச்சல் எடுத்துட்டு இருந்தா, உண்மையிலே ஒரு சித்தர் போல இருந்துட்டார். முடி சடை தாடி எல்லாம் அந்த மாதிரி கொண்ட அப்படி போட்டு கருத்து அப்படிதான் இருந்திருப்பார். திடீர்னு இருக்காரு, இல்லையா முருகனை கும்பிட கும்பிட கடிமை இல்லைங்க அப்படின்னு கோச்சு வரையா எங்காலும் கோச்சு பாரு. வேலை வச்சுட்டு இந்த வெள்ளரிக்காய் கண்டக்க மாத்திரு பாரு. முருகன்னா என்ன? முருகன்னா அழகு தெளிக்க சொல்றது. முகிக்கும் தசையிட அரும்புவதே அழகுங்கிறது. அப்படி கட்சிருக்கணும், அப்படி அப்படி முகிக்கும் தசையிட அரும்பணும், அதான் அழகுங்கிறது. முருகன் என்பது குன்றுகளிலும் மலைகளிலும் ஏறி ஓடி நடந்து நடந்து உடல் முறுக்கேறி இருந்தான். அதனால் முருகன் 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 வந்திருந்தான். முருகன் என்றால் ஆழகு என்று பேர்.
வேல யாராவது இப்படி வச்சு வயசான கம்பூடி நடந்த மாதிரி வச்சு பார்த்திருக்கா? வேலை ஒண்ணு வீசி இருப்பாரு, இதோ அது துடிக்கிறதுக்காக ஒரு கம்பீரமா நம்ம